சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. கார்த்திக் தமிழ தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கடை வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. கிருஷ்ணா எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, சுந்தரி வந்தானா திட்டுவானே. ஆனா கார்த்திக் தமிழ் அடம் பிடிச்சதுனால கூட்டிட்டு போயிருந்தாரு. சுந்தரிக்கு கால் வந்திருக்கும்னு பேசுறதுக்கு வெளியில போயிருப்பாங்க. யாருன்னு கேக்குறாங்க. போன்ல ராஜப்பா கையாலு பேசுறாரு. சுந்தரி மேடமான்னு கேக்குறாரு. சுந்தரி ஆமா நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவரும் நான் யாருன்னு சொல்றது இப்ப முக்கியம் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் கால் பண்ணேன்னு சொல்றாரு. சுந்தரியும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ராஜப்பா கையாலு நான் பொற்கொடி அம்மா கிட்ட வேலை பாக்குற அடியாளு, உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும், கார்த்திக் பொற்கொடி அம்மா கூட சேர்ந்து உங்களை கவுக்கணும்னு இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அம்மா ரெண்டு நாள் ஊருக்கு போனதும் கார்த்திக் தான் குடோனை பார்த்துக்கிட்டாரு. அப்போ லாரி லாரியா நிறைய சரக்கு வந்து இறங்குச்சு. கார்த்திக்கும் எங்களை அந்த சரக்கெல்லாம் இறக்கி வைக்க சொன்னாரு. நாங்களும் குடோனுக்குள்ள சரக்கெல்லாம் இறக்கி வச்சிட்டோம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டோம். ஆனா அவரு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாத விஷயம், கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பொற்கொடி அம்மா ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்டோட வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. எதுக்கு நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னு விசாரிக்கும் போதுதான் கார்த்திக் குடோன்குள்ள இப்படி இல்லீகலா சரக்கு இறக்குனது தெரிய வந்தது. பொற்கொடி அம்மா உடனே கார்த்திக்கை பேசுறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கார்த்திக்கும் வீட்டுக்கு வந்தாரு. அப்போ வீட்டில் கார்த்திக்கும் பொற்கொடி அம்மாவுக்கு வாக்குவாதம் அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ கார்த்திக் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியை எடுத்து பொற்கொடி அம்மா தலையிலேயே அடிச்சிட்டாரு. எங்களையும் இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் கொன்னுருவேன்னு மிரட்டினாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது மேடம். இப்பந்தான் பொற்கொடி அம்மா ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னு தெரிய வந்தது. பொற்கொடி அம்மா கூட நான் 10 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன், அவங்கள இந்த நிலைமையில பார்க்க முடியலை, அதான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிடலாம்னு கால் பண்ணேன்னு சொல்கிறாரு. சுந்தரியும் சரி நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்த கோர்ட்டில் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை மேடம், எனக்கு புள்ளக்குட்டிலாம் இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருந்தாரு. ராஜப்பா கையாளு ராஜப்பாட்ட எதுக்கு என்ன இப்போ சுந்தரி கிட்ட வேற ஒருத்தர் மாதிரி பேச சொன்னீங்கன்னு கேக்குறாரு. ராஜப்பாவும் இப்படியே நிலமை போயிட்டு இருந்துச்சுன்னா சுந்தரி இவ்வளோ வேலையும் பண்ணது நான் தான் கண்டுபிடிச்சி என்னை உள்ள தள்ளிடுவா, அதனால தான் கேஸை கார்த்திக் பக்கம் திருப்பி விட்டேன், அவனும் என்கிட்ட ஓவரா பேசிட்டான், உள்ள போய் கம்பி எண்ணட்டும், அப்புறம் உள்ள வச்சே அவனையும் போட்டுருவேன்னு சொல்றாரு. சுந்தரியும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அங்க வெற்றி அம்மாவும் உஷாவும் வராங்க. உஷா வெற்றி கிட்ட கோவப்படுறாங்க. உங்களுக்கு நாங்க முக்கியம் இல்லலா, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போன சுந்தரி தானே முக்கியம்னு சொல்றாங்க. வெற்றியும் நீ பேசாத உஷான்னு சொல்றாரு. அதுக்கு வெற்றி அம்மா அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு, அவ கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. வெற்றி நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏமா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்போ அப்பத்தா வெற்றி அம்மாட்ட என்ன ஆச்சு, ஏன் வெற்றி தம்பி மேல இவ்வளோ கோபமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வெற்றி அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெற்றிட்ட நாங்க போறோம் சீக்கிரம் வீடு வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. சுந்தரி புரிஞ்சுக்கிறாங்க வெற்றி அம்மா நம்ம மேல கோபமா இருக்காங்கன்னு. வெற்றியும் சுந்தரிட்ட தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சுந்தரி அப்பந்தான் நோட் பண்றாங்க தமிழை காணும்னு. அப்பத்தாட்ட தமிழை எங்கன்னு கேக்குறாங்க. அப்பத்தாவும் அந்த கார்த்திக் பையதா கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா இன்னும் ஆளை காணும்னு சொல்றாங்க. சுந்தரியும் அவன் தமிழை கூப்பிட்டு போற வர நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, எல்லாரும் எனக்கு எதிரா சதி பண்றீங்களான்னு சொல்றாங்க. கிருஷ்ணா நான் சொன்ன தங்கச்சி அவன்கிட்ட, ஆனா அவன் கேட்கலன்னு சொல்றாரு. சுந்தரியும் போதுன்னு சும்மா சொல்லாதீங்க, அந்த கார்த்திக் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க, கார்த்திக் தான் வேணும்னா என்கிட்ட யாரும் பேசாதீங்கன்னு கோபமா சொல்லிட்டு தமிழை தேடி போயிருந்தாங்க. கார்த்திக் ஸ்கூட்டியில தமிழை கூப்பிட்டு வந்து ஒரு கடையில ஸ்டாப் பண்றாரு. ஸ்கூட்டிக்கிய வண்டியிலேயே வச்சுட்டு தமிழுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. தமிழை ஸ்கூட்டி கிட்ட நிக்க சொல்லிட்டு ஃபோன் பேச போய்
போயிருந்தாரு. அப்போ அங்க வந்த ஒரு பொண்ணு ஸ்கூட்டியை எடுத்துட்டு போறாங்க. தமிழும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு போன் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால கவனிக்காம ஸ்கூட்டி கிளம்புதுன்னு ஸ்கூட்டியில ஏறி உட்காந்துக்கிறா. கார்த்திக் போன் பேசி முடிச்சுட்டு கடைக்கிட்ட வந்து பாக்குறாரு. தமிழை காணும், ஸ்கூட்டியையும் காணும். கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைக்காரர்கிட்ட கேக்குறாரு, அவரும் நான் கவனிக்கலப்பான்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் பக்கத்துல போய் ஒவ்வொருத்தங்க கிட்டையா கேட்டுட்டு இருக்காரு, இப்படி ஒரு சின்ன பொண்ணை பாத்தீங்களான்னு தமிழ் போட்டோவை வச்சு கேக்குறாரு. அப்ப சுந்தரி அங்க வராங்க. கார்த்திக்கை பார்த்ததும் தமிழை எங்கன்னு கேக்குறாங்க. கார்த்திக்கும் நடந்ததை சொல்றாரு. சுந்தரி உடனே கோவப்பட்டு நடு ரோட்லயே கார்த்திக் சட்டையை பிடிச்சு, என் பொண்ணை என்னடா பண்ண, உன்னை பத்தின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ பொற்கொடி கூட சேர்ந்துட்டு என்னை கவுக்க நினைச்சது, அப்புறம் பொற்கொடியை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சது, எங்க நீ மாட்டிப்பியோன்னு பயந்து பொற்கொடி இறந்துட்டான்னு நினைச்சிட்டு என்னோட கார்ல பொற்கொடிய தூக்கி போட்டது எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. கார்த்திக்கும் என்ன சொல்ற, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சட்டையில இருந்து கையை எடு, எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. சுந்தரியும், உனக்கு தான் வெக்க மானம் எதுவுமே கிடையாத, அப்படி இருந்துச்சுன்னா நீ ஏண்டா இன்னும் என் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்க போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் என் பொண்ணை என்ன பண்ண, எங்க தமிழ்னு சொல்லு, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ சுந்தரி கோமா போனதுனால அவங்க பின்னாடியே முருகன், கிருஷ்ணா, அப்புறம் செல்வி, லக்ஷ்மி எல்லாரும் வந்திருப்பாங்க. சுந்தரி நடு ரோட்ல கார்த்திக் சட்டையை பிடிச்சி இருக்கிறத பார்த்துட்டு செல்வி ஓடி போய், ஏய் சுந்தரி, என் பையன் சட்டையில இருந்து கையை எடுன்னு சொல்றாங்க. சுந்தரியும் மரியாதையா இங்க இருந்து போயிருங்கன்னு செல்வியை பார்த்து சொல்றாங்க. முருகன், கிருஷ்ணாலாம் சுந்தரிட்ட, விடு அத்தா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சுந்தரி யாரு சொல்றதையும் கேக்குறதா இல்ல. கார்த்திக் சட்டையை பிடிச்சிட்டு தமிழ் எங்க சொல்லுன்னு கேக்குறாங்க. கார்த்திக்கும் கையை எடுன்னு சுந்தரி கைய தட்டி விடுறாரு. அப்ப கார்த்திக் சட்டை கிழிஞ்சிருது, எல்லாரும் பாத்துருதாங்க. கார்த்திக்கு ஒரே அவமானமா போயிருச்சு. ஸ்கூட்டி போயிட்டு இருக்கும்போது தமிழ் சாக்லேட் காலி ஆகிருச்சுன்னு மாஸ்டர்னு கூப்பிடுறா. அப்பதான் தமிழுக்கு தெரிய வருது, முன்னாடி வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு, பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு. அந்த பொண்ணு வண்டியை நிப்பாட்டிருது. தமிழ், நீங்க யாருன்னு அந்த பொண்ணை பத்தி கேக்குறா. அந்த பொண்ணு, என் நேம் அனுன்னு சொல்றா. உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. தமிழும், என்னோட பேரு தமிழ்னு சொல்றா. உடனே அனு, நீ எப்படி பாப்பா என்னோட வண்டி பின்னாடி ஏறி உட்கார்ந்தேன்னு கேக்குறாங்க. தமிழும், இது உங்க வண்டி இல்லை, எங்களோட ஸ்கூட்டின்னு சொல்றா. அனுவும் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு ஸ்கூட்டிய நல்லா பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அது அவங்களோட ஸ்கூட்டி இல்லைன்னு. தமிழ்கிட்ட சாரி பாப்பான்னு சொல்லிட்டு, வா நான் உன்னை உங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருதேன்னு சொல்றாங்க. தமிழும் சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில ஏறிக்கிறா. பொற்கொடி கண்முழிக்கிறாங்க. டாக்டரும் பொற்கொடி ரிலேஷன் யாராச்சும் இருந்தா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ராஜப்பா தான் உள்ள போறாரு. பொற்கொடி ராஜப்பாவை பார்த்து மருதுன்னு கூப்பிடுறாங்க. டாக்டரும் யாரு இவருன்னு தெரியாதான்னு பொற்கொடி கிட்ட கேக்குறாரு.